Gayathri's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான டேங்க. இந்த ஃபெப் 18th ஒரு ரெண்டு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா ஒன்று கிவ்அவே கான்டெஸ்டோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். வின்னர் யாருன்னு சொல்லிட்டு இன்னொன்று இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேவை உங்களோட செலிப்ரேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எனக்கு நிஜமாவே சொல்றேன் இந்த இயர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து என்னோட எல்லாரும் சேர்ந்து எனக்கு நிறைய பேர் விஷயம் சமைச்சிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பர்த்டேவை நான் உங்களோட வீடியோவில் செலிப்ரேட் பண்றது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கிவ்அவே வின்னரோட அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். யார் வின்னர், யார் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாமே சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Thank you to all the subscribers. நம்ம ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனல் ரொம்ப பெரிய ஃபேமிலி ஆகிட்டே வருதுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய வ்ளாக்ஸ் போடணும். ஏன்னா நிறைய பேரோட ரிக்வெஸ்டோட நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது 2K சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஆரம்பித்தோம். இப்போ உங்கள் சப்போர்ட்னால, உங்கள் அன்பும் ஆதரவும்னால நம்ம சேனல் இப்போ 4K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம சேனலை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எவ்ரி மந்த் கிவ்அவே இருந்துகிட்டே இருக்கும். யாருமே ஹோப் லூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வின்னராக இருப்பீங்க, அது எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. நம்ம எவ்ரி மந்த் கிவ்அவே பண்ண போகிறதுனால கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. நீங்களும் இப்போ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அதே மாதிரி எப்போவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே போகலாம். யார் வின்னர் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பார்ட்டிசிபென்ட்க்கு ஒரு லைக் போடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போட்டாங்க, என்னால் நிஜமாக நம்ப முடியலங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க வின்னர் கான்டெஸ்ட்க்கு. அந்த கான்டெஸ்ட் அவங்களோட கமெண்ட்டுக்கு லைக் வாங்கணும். நான் என்ன நினச்சேன்னா ஒரு 200 தான் வரும், 300 தான் வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட சில பேர்லாம் வந்து 700 லைக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. என்னால் வந்து நம்பவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சேனலும் ரீச் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த கிவ்அவே கான்டெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வின்னர் தான் அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்ததுங்க. ஆனால் சப்போர்ட் அண்ட் லைக் இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு வின்னரோட விடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா லைக் இன்னும் 4 பேருக்கு நம்ம ஒரு அமேசான் கிஃப்ட் கார்டு கொடுத்துட்டு அவங்க பண்ண எஃபர்ட்க்கு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் 4 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 வின்னர் யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ரேண்டமா நாங்க வந்து கொடுக்கறோம். சோ ஃபர்ஸ்ட் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு சொல்றேன். கோகிலா வாணி 244 லைக்ஸ் வாங்கிருக்காங்க அவங்க கமெண்ட்க்கு. சோ ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் கோகிலா வாணி. சூப்பரா பண்ணிருக்கீங்க. சோ இந்த எஃபோர்ட்டை விட்டுறாதீங்க. கூடிய சீக்கிரத்துல வர கிவ்அவேலயும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கோகிலா வாணி மறந்துடாதீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மறக்காம டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன process பண்ணனும்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஸ்மி. பிஸ்மி நீங்க வந்து 650 லைக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கீங்க. சான்ஸே இல்லைங்க, நிஜமா சூப்பர். என்னால வந்து நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சேனலுக்காக வந்து அவங்களும் வின் பண்ணணும்ட்டு பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து இந்த சேனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை, சூப்பர். எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ பிஸ்மி நீங்களும் எனக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. ஸோ என்ன ப்ராசஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் வின்னர் யாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வின்னர் யாருன்னா ரீனு ரோஸ். ரீனு ரோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 132 லைக்ஸ் வாங்கியிருக்கீங்க. சூப்பர் ரீனு ரோஸ், சூப்பர் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. நீங்களும் உங்களோட ஹோப்பை விடாமல் நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே நம்ம சேனலில் நிறைய பேர் எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 லைக்ஸ் வாங்கினாலும் சரி, 10 லைக்ஸ் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தானே அந்த லைக்ஸ் வாங்கினீங்க. நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தாங்க ஆசை. பட் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் கொடுக்கறது பாசிபிள் கிடையாது. என்ன எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒருத்தவங்களை விட்டா இன்னொருத்தவங்க அப்படின்னு என்னால் கொடுக்க முடியாது. ஸோ யார் ரொம்ப அதிக எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அமேசான் கிஃப்ட் கார்டோட ஃபைனல் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யா, வி சத்யா. வி சத்யா நீங்கள் வந்து 432 லைக்ஸ் வாங்கியிருக்கீங்க. நிஜமாவே சூப்பர் சத்யா, நீங்களும் பயங்கரம் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. ஐ ஆம் சோ ஹாப்பி. இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு வின் பண்ணவங்களோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, அவங்க எஃபர்ட்காக தான் இந்த மெயினான 4 கிஃப்ட்ஸை நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோம்.
நாங்க ஃபர்ஸ்ட் டே பாக்கும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லீடிங்ல போயிட்டு இருந்தாங்க. சோ யாரையுமே வந்து மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னுக்காக தான் இந்த அமேசான் 4 gift cardம் நாங்க வந்து டிசைட் பண்ணோம். உங்களுக்கே தெரியும் நாங்க ஒரே ஒரு கிராண்ட் gift தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் எல்லாரும் போட்ட எஃபர்ட்டை பார்த்ததுனால தான் நாங்கள் இந்த 4 gift cardயும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ 4 gift card வந்து யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் பேரோட பேர் படிக்க போகிறேன். இது மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அவங்களோட பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் அவங்களும் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும்ல, அதுக்காக அவங்களோட பேரையும் நான் படிக்கிறேன் யாரெல்லாம் இன்னும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஆசை தான். பட் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வந்து பின்னராக ஆகுவீங்க நம்ம சேனல்ல. சோ அந்த பேர் தான் நான் படிக்கிறேன். எஸ் த்ரிஷா செல்வா, யாஷினி, ஹரிணி, லித்திகா ஸ்ருதி, பிரியா சந்திரன், அமீரா ஜாஸ்மின், திவ்யஸ்ரீ ராஜ்குமார், வஜ்ரலா மோனிகா, மோனிகா கட்டிக்காலா, ஜெயந்தன் தேவி, அப்புறம் ஷர்மிளா ஷஹிமா. ஸோ தேங்க்யூ டு ஆல். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் எஃபர்ட் போட்டிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க, பட் என்னால் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு நாள் வின்னர் ஆக போகிறீங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் கிராண்ட் கிவ்அவே கான்டெஸ்டோட வின்னர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ நான் பேர் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த கிராண்ட் கிவ்அவே கான்டெஸ்டோட வின்னர் யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஓப்பன் கான்டெஸ்ட், மறக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்ன வின்னர் ஆக்குங்க என்ன வின்னர் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பாசிபிளே கிடையாது. இந்த கான்டெஸ்டோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அவங்க கமெண்ட்க்கு அதிகபட்ச லைக் வாங்கியிருக்காங்க. அவங்க கமெண்ட்டுக்கு நிறைய பேர் லைக் கொடுத்துருக்காங்களே, முதல்ல அவங்கள தாங்க அப்ரிஷியேட் பண்ணணும். எவ்வளோ பொறுமை இருந்தால் அவங்க ஃப்ரெண்டோட கமெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து ஒரு லைக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. ரியலி சூப்பர், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இப்போ இருக்கிற இதில் வந்து போயிட்டு மெசேஜை சர்ச் பண்ணி போய் ஒரு லைக் போடுறது ஒரு கமெண்ட் போடுறதுன்னு வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வின்னர் யாருன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஓகே, த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், தனலட்சுமிக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சீக்ரெட். அவங்க என்ன செலக்ட் பண்ண போறாங்கன்னு யாருக்கும் சொல்ல போறது இல்ல. கூடிய சீக்கிரத்துல வீடியோல நாங்க உங்களுக்கு காமிக்க போறோம். சோ அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுட்டோம். அது அவங்களுக்கு ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க வீடியோல உங்களுக்கு காமிக்க போறோம் அவங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு. சோ ஸ்டே டியூன். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் காத்துட்டு இருக்கு நம்மளோட சேனல்ல. 5K செலிப்ரேஷன் வரப்போகுதுங்க கூடிய சீக்கிரத்தில். அடுத்த கிவ்அவே வரப்போகுது. அது வரைக்கும் மறக்காம நம்ம சேனல்ல எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, லைக் பண்ணிட்டு இருங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். பட் ஆனால் உங்களுக்கு கிளியரா காமிக்க போறது இல்லை என்னன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டே இருங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் 5K கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இதோட வர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வருது இந்தியன் பிரைஸ்க்கு. ஸோ இந்த கிஃப்டை யார் வின் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த எண்ட் கிவ்அவே கான்டெஸ்ட்ல பார்க்கலாம்.
So it's going to be an amazing gift. கண்டிப்பா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல், பெரியவங்களா சரி சின்னவங்களா சரி குழந்தைங்களா சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட். அடுத்த கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செஃப் காயத்ரிஸ் கிச்சன். See you on the next video. Bye.